நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பிஎஸ் ஹாஸ்பிட்டல், சிடிஆர்டி ட்ரஸ், என்ஜிஓ ஒய்எம்சிஏ இணைந்து நடத்தும் பள்ளி குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் உதகை ஒய்எம்சி அரங்கில் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமுக்கு பிஎஸ் ஹாஸ்பிட்டல் சிறப்பு மருத்துவர் கலந்து கொண்டு 100க்கு மேற்பட்ட நபர்களுக்கு மிக சிறப்பான சிகிச்சை அளித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை எஸ் மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ் ஒய்எம்சிஏ பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை ஏற்றார். இந்த நிகழ்ச்சியில் திரு எஸ் ஜே நிகோலஸ் அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு மற்றும் வாழ்வாதாரம் திட்டம், சிடிஆர்டி ரங்கநாதன், திரு ராமச்சந்திரன் பொருளாளர், நீலமலை முன்னாள் இராணுவ படை வீரர், நல சங்கத்தைச் சேர்ந்தவர், நீலமலை தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் நீலமலை அன்பில் அஷரப் அவர்கள், சமூக நல ஆர்வலரும் இன்னும் சிஎஸ்சி கணினி மையத்தினுடைய கூடலூர் உரிமையாளருமான திரு சுல்தான் அவர்கள் மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச உரிமை கழக மாவட்ட தலைவருமான மற்றும் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நிலத்தரகர் சங்கத்தின் தலைவருமான ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய நீலகிரி மாவட்ட செயலாளருமான எஸ் குமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை எஸ் ஜே நிகோலஸ் அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியதோடு நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதிக்கு இது சிறப்போடு வழங்குவதற்கான தொகுத்து வழங்கினார் என்று தெரிவித்தார்கள். இதில் பி என் நாகராஜ் தலைவர், காது கேளாதோர் நல சங்கம் அனைவரும் வரவேற்கப்பட்டது. அனைவரையும் வரவேற்றவர் திருமதி செலினா பயிற்சி பள்ளியினுடைய ஆசிரியர். ஒய்எம்சிஏ நிகழ்ச்சிக்கான ஏற்பாடை திருமதி அம்மு, ஜரினா, ஸ்டெல்லா, இந்து, சுகன்யா, சமந்தா, தாதா ஆகியோர்கள் சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை செய்திருந்தார்கள் என்றும், இதை நமது உதகை சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீதோடு நீலமலை சிறப்பு செய்தியாளர் எஸ் ஏ நிகோலஸ் அவர்கள் நமது நேர்வள பகுதிக்கு தெரிவித்தார். நீங்க நம்ம மீட்டிங் வந்துட்டீங்க பாருங்க. எத்தோடு
இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.